இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருப்பீங்க, வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது, ஃபிஷ் டேங்கில் ஹோல்ஸும் போடக்கூடாதுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஓவர்ஃப்ளோ சைஃபான். இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபானில் நிறையா மெத்தட் இருக்குது. ஏற்கனவே ரெண்டு மெத்தட் பற்றி லாஸ்ட்டாக வந்து வீடியோஸில் பார்த்துட்டோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா புதுசாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் எப்படி பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகும் தான் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பவுண்ட் வேணும்னு பார்க்கலாமா? பிவிசி பைப் வேணும். நான் வந்து 25 mm 3/4 இன்ச் பைப் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்போ, மொத்தம் 4 elbow தேவைப்படும். 4 elbow ரெண்டு ரெண்டு எல்போ பா ஷேப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டி ஜாயின், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு கேப். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய டயமீட்டர் பைப் வேணும். நான் வந்து 25 mm பைப் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதை விட கொஞ்சம் பெரிய டயமீட்டர் பைப்பாக 63 mm டயமீட்டர் பைப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு கேப். இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த பைப்பு, அதுக்கப்புறம் இந்த கேப் மட்டும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். என்னென்ன காம்போனெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய டயமீட்டர் பைப் எடுத்துக்கிறோம், அதில் வந்து கேப் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபிஷ் டேங்க் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வாட்டர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த கர்வ் வந்து கட் பண்ணி எடுத்துருப்பேன். நீங்கள் கர்வ் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதில் வாட்டர் மட்டும் போகும், உங்களுக்கு ஃபிஷ்ஷுன்றது போகாது. இந்த பெரிய டயமீட்டர் பைப் பார்த்திங்கன்னா ஓரமாக வச்சிடலாம், இதுக்கு மேலே அதில் எதுவும் ஒர்க்குன்றது இல்லை. நெக்ஸ்ட்டு 25 mm பைப் எடுத்துக்கிறோம். இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எல்போ பா ஷேப்பில் ஜாயின் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ரெண்டு எல்போவில் ஒரு எல்போ பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் வந்து ஜாயின் பண்ணுறோம். இதில் தான் உங்களுக்கு வாட்டர்ன்றது வெளியே எடுக்கிறதுக்காக தான் இந்த பைப்புன்றது யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பைப் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பைப் வந்து சேம் இதே பைப்போட லென்த் தான் வந்து இருக்கும். அதை என்ன பண்ணுறோம்னா இன்னொரு எல்போ ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அந்த எல்போவில் இந்த பைப் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இன்னும் ரெண்டு எல்போ பாஸ் ஷேப்பில் ஜாயின் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ரெண்டு எல்போ எடுத்துக்கிறோம். அதில் ஒரு எல்போ பார்த்திங்கன்னா செகண்ட் பைப்பில் வந்து ஜாயின் பண்ணுறோம். இன்னொரு எல்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும், அந்த எல்போவில் ஒரு சின்ன பைப் வந்து ஜாயின் பண்ணுறோம். அதில் நம்ம டி ஜாயின்ட்ன்றது ஜாயின் பண்ணுறோம். அந்த டி ஜாயின் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு பைப் வந்து ஜாயின் பண்ணுறோம். அந்த பைப் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கை விட கொஞ்சம் ஹைட்டாக வந்துருக்கணும். இதுக்கு சைஸுன்றதுலாம் எதுவும் கிடையாது, இல்லைனா ஃபஸ்ட்டு ரெண்டு பைப் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேப், இந்த கேப்பில் வந்து ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அந்த கேப்ன்றது வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபர்ன்றது ரெடி ஆகிடுச்சு. அந்த 25 mm பைப் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுறோனாக்கா பெரிய டயமீட்டர் பைப் எடுத்துக்கிறோம். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 mm டயமீட்டர் பைப் வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான்றது ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபானில் ஒரு சின்ன ஏர் கேப் கூட இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஓட்டிடுங்க. அந்த பெரிய டயமீட்டர் பைப்பில் அந்த கேப், அதுக்கப்புறம் எல்போ, டி ஜாயிண்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஏர் கூட உள்ளே போகக்கூடாது, வாட்டர் வெளியே வராத அளவுக்கு ஃபுல்லாக வந்து பைப் போட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஓட்டிடுங்க. இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஆனால் இதோட மெஷர்மெண்ட்ன்றது ரொம்பவே முக்கியம். அதனால தான் தனியாக செப்பரேட்டாக மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றது சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டயமீட்டர் பைப், இதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க கேப்லேருந்து மேலே இருக்க ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 30 cm ஹைட் வரும். என்னோடய ஃபிஷ் டேங்க் ஹைட்டும் பார்த்திங்கன்னா 30 cm. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் மட்டும்தான் உள்ளே போகும், உங்களுக்கு ஃபிஷ்ஷுன்றதும் உள்ளே போகாது. ஒரு வேளை வெளியே வந்து பாண்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு தேவையில்லாத இலை அந்த மாதிரி கூட உள்ளே வந்து போகாது, வெறும் வாட்டர் மட்டும்தான் உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 25 mm பைப் எடுத்துக்கிறோம். இதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட்டர் எடுக்கிற அளவுக்கு கேப்ன்றது இருந்தால் போதும், அது ஒரு 1 cm இல்லை 2 cm விட்டுக்கோங்க. இப்போ என்னோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷ் டேங்க் ஹைட் வந்து 30 cm ஹைட் சொன்னேன், அதில் ஒரு 2 cm மட்டும் நான் அது கீழே கேப் விட்டுக்கிட்டு இப்போ அதோடய பைப்போட ஹைட் பார்த்திங்கன்னா மேலே இருக்க எல்போலேருந்து கீழே இருக்க பைப்போட ஹைட் வந்து 28 cm வரும். நான் எதுக்காக எல்போலேருந்து மெஷர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எல்போவில் வந்து பைப் வந்து ஒரு 2 cm உள்ளே போகணும், ஆனால் 2 cm உள்ளே போக ஒரு 1 mm இல்லை 2 mm வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் சேஞ்ச் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோடய பிராண்ட் குவாலிட்டி சேஞ்ச் ஆகிறப்போ அதோடய பைப் சைஸுன்றதும் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அதனால் வந்து எல்போலேருந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ் டேங்கில் அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்,
உங்கள் ஒரு சின்ன ஒரு ஷேட் கூட வராத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பைப் எப்படி மெஷர் பண்ணுறேன்னா, மேலே இருக்க எல்போலேருந்து எனக்கு கீழே இருக்க எல்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 30 சென்டிமீட்டர் ஹைட் வரும். இது என்னோடய ஃபிஷ் டேங்கோட ஹைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபானில் ரொம்ப முக்கியமானது இந்த டீ ஜாயிண்ட். இந்த டீ ஜாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. அந்த டீ ஜாயிண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு 25 mm பைப் இருக்கு இல்லையா, கீழே வாட்டர் எடுக்கிறதுக்காக வந்து நான் 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுருப்பேன். அதை விட எனக்கு மேலே தான் வந்து இந்த டீ ஜாயிண்ட்ன்றது இருக்கணும். அந்த ஃபஸ்ட் அண்ட் 25 mm பைப்பில் இருக்க இன்லெட் ஹோல்ஸை விட எனக்கு அவுட்லெட் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே தான் இருக்கணும். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பைப்பை விட டீ ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும், ரொம்ப வந்து கீழே இருக்கக்கூடாது. அப்படி கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் ஒர்க் ஆகாது. இந்த டீ ஜாயிண்ட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான்றது சரியாக ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீ ஜாயிண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பைப் ஜாயின் பண்ணியிருப்போம். அதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. உங்கள் ஃபிஷ் டேங்கை விட கொஞ்சம் ஹைட்டாக வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப கீழே வந்து வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபானில் வாட்டர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். சுத்தமாக உள்ள ஏர் இல்லாத அளவுக்கு வாட்டருன்றது ஃபில் பண்ணுங்கள். இந்த பெரிய டயமீட்டர் பைப்பும் சின்ன பைப்பும் வந்து தனித்தனியாக வாட்டர் ஃபில் பண்ணாதீங்க, ஒன்றா வச்சு வாட்டர் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ள ஏர் இல்லாத அளவுக்கு உங்களால் வாட்டர்ன்றது ஃபில் பண்ண முடியும். ஏர் இல்லாத அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு டீ ஜாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டீ ஜாயிண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் உங்கள் ஃபிஷ் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்போவில் வந்து செக் வால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செக் வால்ன்றது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக் வால் சரியாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணல, இல்லை செக் வால் சரியாக ஒர்க் ஆகல அப்படின்னா ஈஸியாக வந்து ஏர் உள்ளே போயிடும். அப்புறம் இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் ஒர்க் ஆகாது. அதுவே இந்த மாதிரி நீங்கள் ஏர் இல்லாத அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது உள்ள ஏர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான்றது கண்டினியூவாக உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பம்பை ஆன் பண்ண போகிறேன். பம்பை ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பெரிய டயமீட்டர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெறும் ஏர் மட்டும்தான் இருக்கும். அதனால் மேலே மேலே வந்துடும். அது மேலே வராத அளவுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் வந்து ஃபில் ஆகுதோ அதே அளவுக்கு வாட்டர் எடுத்து எனக்கு பெரிய டயமீட்டர் பைப் உள்ளே போகும். அந்த பெரிய டயமீட்டர் பைப் உள்ளே எந்த அளவுக்கு வாட்டர் போகுதோ அந்த அளவுக்கு வாட்டர்ன்றது வெளியே வரும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காமிச்சாலே வந்து போதும். வாட்டர்ன்றது உள்ளே போகும், எனக்கு ஓவர்ஃப்ளோ சைஃபான் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் அதோடு நான் கட் பண்ண போகிறதில்ல. இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் கண்டினியூவாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நான் பம்பை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கண்டினியூவாக இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பம்பை ஆஃப் பண்ண போகிறேன். பம்பை ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்டர்ன்றது ஸ்டாப் ஆகிடும். எனக்கு வாட்டர் ஸ்டாப் ஆனாலும் ஃபிஷ் டேங்கில் வாட்டர் லெவலை விட அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் மட்டும் எனக்கு பெரிய டயமீட்டர் பைப் உள்ளே போகும். அதுலேருந்து எனக்கு வாட்டர்ன்றது வெளியே வரும். இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எனக்கு ஃபிஷ் டேங்கில் வாட்டர்ன்றது இன்க்ரீஸாக பெரிய டயமீட்டர் பைப் உள்ளே போகும். அதுலேருந்து எனக்கு வாட்டர் இன்லெட் பைப் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வந்து எனக்கு கீழேருந்து வாட்டர் மேலே எடுத்து எனக்கு டீ ஜாயிண்ட்லேருந்து எனக்கு வாட்டர்ன்றது வெளியே வரும். அந்த டீ ஜாயிண்ட் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், டீ ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் மேலே வைங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பெரிய டயமீட்டர் பைப்பில் எனக்கு கீழே வந்து வாட்டர் எப்பயுமே கொஞ்சம் இருக்கும். அது டீ ஜாயிண்ட்டை விட எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் எனக்கு வாட்டர்ன்றது வெளியே வரும். அது வரைக்கும் எனக்கு அந்த வாட்டர்ன்றது மேலே வராது. ஆனால் நீங்கள் அந்த பெரிய டயமீட்டர் பைப்பை மேலே மேலே வராத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான்றது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். பம்பு ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் எனக்கு வாட்டர் வந்து ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். திரும்ப எனக்கு பெரிய டயமீட்டர் பைப் உள்ளே போகும். எனக்கு அந்த டீ ஜாயிண்ட்டை விட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு வாட்டர்ன்றது வெளியே வர ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான்றது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி பண்ணலான்றது பார்த்தோம். இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் மற்ற ஓவர்ஃப்ளோ சைஃபானை விட ரெண்டு மெத்தட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை விட அதிகமாக வாட்டர்ன்றது வெளியே எடுக்கும். எந்த அளவுக்கு வாட்டர் வந்து ஃபிஷ் டேங்கில் வருதோ அதே அளவுக்கு வாட்டர்ன்றது வெளியே வரும். இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க வாட்டர் மட்டும்தான் வெளியே எடுக்கும். அப்படி உங்களுக்கு கீழேருந்து வாட்டர் எடுக்கணும் அப்படின்னா அந்த பெரிய டயமீட்டர் பைப் இருக்கு இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய டயமீட்டர் பைப் எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஹோல்ஸ்ன்றது போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வாட்டர்ன்றது கீழேருந்து மேலே வரும். மேலேருந்து திரும்ப பெரிய டயமீட்டர் பைப் உள்ளே போகும். திரும்ப எனக்கு வாட்டர்ன்றது வெளியே வரும். நீங்கள் கரெக்டாக வந்து பைப்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன ஏர் கேப் கூட இல்லை அப்படின்னா இந்த ஓவர்ஃப்ளோ சைஃபான்றது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். இது பண்ணுறதும் ஈஸி, இதோட ஒர்க்கிங்கும் ஈஸி. இது லைஃப் டைம் நீங்கள்
ஏர் உள்ளே போகிற வரைக்கும் கண்டினியூவாக இந்த ஓவர்ஃப்ளோ சைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது அக்வாபோனிக்ஸ் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டேரெக்டாக வந்து எனக்கு கன்சல்ட் பண்ணணும்னாலும் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து அக்வாபோனிக்ஸ் சிஸ்டம் சின்னதாக வந்து வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்சல்ட் டிசைன் எடுத்து ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நான் எல்லாருக்குமே வந்து நான் இந்த கன்சல்ட் டிசைனிங் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அக்வாபோனிக்ஸ் பற்றி உங்களுக்கு டேரெக்டாக வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் இதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நான் கன்சல்ட் டிசைன் எடுத்து ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸுன்றது ஸ்க்ரீனில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் என்னை வந்து கான்டெக்ட் எடுத்து பண்ணலாம்.